வெல்கம் டு கிராஃப்டி தமிழ் சேனல். நம்ம சேனலில் ரெண்டு விதமான வீடியோஸ் போடுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்ட்டு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி மினி சமையல். அண்ட் இன்னைக்கு வந்து பூரி எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு. அதுக்கு முதல்ல நம்ம பூரி மாவு எடுத்துக்கணும். பூரி மாவுனா கோதுமை மாவு, அது வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாமா. இப்போ நம்ம இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து உப்பு போடணும் தேவையான அளவு. நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு பொருத்தமா. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஈக்குவலாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்க்க போகிறோம். அதனால் நான் வந்து எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வந்து எண்ணெயும் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 30 இல்லைன்னா வந்து ஒரு 10 ஓனமாக வச்சிடலாம். இப்போ அந்த மாவு நம்ம இதுவாகிட்டோமே, நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிடலாம். கடாய் வச்சு அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு இது மேலே நம்ம கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மேலே எண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நம்ம வந்து நல்லா வந்து சூடாகணும், நல்லா கொதி வரணும். என்கிட்ட சப்பாத்தி கட்டை இல்லைனால நான் வந்து ஒரு தட்டை வந்து திருப்பி போட்டு வச்சுருக்கேன். இந்த மேலே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ வந்து எண்ணெய் தேய்ச்சாச்சு. நம்ம வச்சிட்டு இருந்தோம் இல்லையா அந்த மாவு, அதில் வந்து எடுத்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கணும். ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து பால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு பால் எடுத்து இப்படி வச்சு நம்ம வந்து பூரி பதத்துக்கு வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்தமாதிரி எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பூரி நல்லா வந்து பொரிஞ்சு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த பூரி தட், இந்த பூரி இதை வந்து இது உள்ளே நம்ம வந்து போட போகணும். 3 2 போட்டுடலாம். பொரிஞ்சு வருது. இப்போ வந்து நல்லா வந்து மேலே வந்து பபிள்ஸாக வருது. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு நம்ம மேலே வந்து எண்ணெய் விட்டுட்டே இருக்கணும். நல்லா இங்கே வந்து லேசாக இருட்டிடுச்சு, அதனால உங்களுக்கு தெரியல. இப்போ நான் வந்து எடுத்து வடைலாம் சுடுவோம் இல்லையா அது மேலே வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து மற்ற பொருளும் சுட்டு எடுத்துக்கிறேன். நம்மளோட